இன்னைக்கு கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா. சப்பாத்தி 3 to 4, வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கியது 1, தக்காளி 1/2, உங்களுக்கு வேணால் நீங்கள் 1 தக்காளி கூட வச்சுக்கோங்க, பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், நீங்கள் இல்லைன்னா தூளாக நறுக்கிக்கிறனாலும் நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட் கேப்சிகம், நீங்கள் எந்த கலர் வேணாலும் வச்சுக்கோங்க, நான் ரெட்டு வச்சுருக்கேன், 1/2 கேப்சிகம். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி 1 ஸ்பூன், சப்பாத்தி 3, பட்டை 1, கிராம்பு 2, சோம்பு 1/4 டீஸ்பூன், முட்டை 1, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலாத்தூள் 1/4 டீஸ்பூன். நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது மசாலா தூள் வேணுன்னா அதுக்கு 1/4 டீஸ்பூன் வச்சுக்கலாம். இதுதான் தேவையான பொருட்கள். இதோட நீங்கள் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா வேணுனா புதினா கூட நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இல்லாதனால நான் வைக்கல. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா சப்பாத்தியை நல்லா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு வடை சட்டியில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அதில் பூண்டு, இஞ்சி போட்டு, பச்சை மிளகா போட்டு நல்லா அது சவந்து வந்தோடனே அதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயமும் நல்லா வாடினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் அதில் நான் வந்து 1 கொத்து புதினா போட்டிருக்கேன். அதில் நம்ம கேப்சிகம் போட்டிருக்கோம், வச்சிருக்க மசால் தூள் போட்டிருக்கோம். நம்ம நல்லா மசால் தூள் கலந்ததுக்கப்புறம் அதில் நம்ம சப்பாத்தியை போட்டுக்கலாம். சப்பாத்தியை போட்டு அந்த பச்சை பட்டாணி வாருங்கிறதுக்கு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன்ல, அதையும் போட்டுக்கோங்க. இதோட நீங்கள் எந்த காய் வேணால் கூட போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இது மேலே நீங்கள் எக்கு போட்டு, எக்கில் லைட்டாக சால்ட் போட்டு, அதில் லைட்டாக பெப்பர் போட்டுக்குங்க. இப்போ நல்லா கலந்துக்குங்க நீங்கள் 5 மினிட்ஸ். அது நல்லா அந்த எக்கு வெந்து வரணும். வெந்து வந்தோடனே ஆஃப் பண்ணுங்க அடுப்பில். கொத்தமல்லி கருவேப்பில போட்டு இப்போ கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.